இன்னொரு 1500 அடி குழி ரெண்டு இருக்கு. ஒரே சர்வீஸ் வச்சு 2500 குழியும் தாராளமா ஓடும். இதுல அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு அதிகமா வரும். மொத்தமா ஒரு 6 போர் ஒரே டைம்ல ஓடும். சொட்னீர் பைப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் 5.50 ரூபாய்ல இருந்தே கொடுக்குறேன். இந்த பிளைன் லேடர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட் 6 ரூபாய்ல இருந்தே கொடுக்குறேன். ஹெச்டிபி ஓஸ்னா வச்சுக்கோங்களே 1/2 இன்ச் ஓஸ்ல ஆரம்பிச்சு அதிகபட்சம் அப்படின்னா 3 இன்ச் ஓஸ் வரைக்கும் நம்ம பண்றேன். ஹெச்டிபி ஓஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட போகும். ஏர் ஓஸ் இருக்கு, வாட்டர் லைன் ஓஸ் எடுத்துக்கிட்டீங்க ஸ்டார்டிங் 1 இன்ச்ல ஆரம்பிச்சு அப் டு 3 இன்சஸ் வரைக்குமே பண்ணி கொடுக்கும். பிவிசி வந்து சொந்தமா நம்மளே தயாரிச்சு வந்து பண்ணிட்டு இருக்கங்க. எவ்வளவு நாள் வந்து அழுத்தலாம், ஆனா வந்து உங்களுக்கு வந்து உடையறதோ கோடு விழுவுறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லா சைஸ் இருக்குங்க. வீட்டு யூஸ் பண்ற கம்பர்சர் 3 பிளாக் கம்பர்சர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து 1.5 HP இருந்து ஸ்டார்ட் பண்ணி அக்ரி யூஸ் பண்ற கம்பர்சர் அப் டு 15 HP 20 HP வரைக்கும் இருக்கு. பவர் சப்ளை இல்லாத இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின். ஃப்ளைவீல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் செலவாகுங்க. ஆனா இது 1 லிட்டர் டீசலுக்கு 2.5 மணி நேரம் ஓடும். 900 அடி வந்து ஏர்வோஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 540 அடி போய் தண்ணி வந்துருக்கு. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம ஜனாஸ்ரீ பைப்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பைப்ஸ் எல்லாமே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறது அண்ணா வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்னா உங்க பேர் சொல்லிக்கோங்க. என்னோட நேம் வந்து விஜயகுமார். ஓகே, அப்படி நம்ம கடையை பத்தியும் சொல்லிருங்கண்ணா. அதாவது நம்ம கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜனாஸ்ரீ பைப்ஸ் அண்ட் பம்ப்ஸ்ங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ஓலப்பாளையங்கிற இடத்துல வந்து கடை வந்து அமைஞ்சிருக்குங்க. ஓகே, நம்ம கிட்ட என்னென்ன எல்லாம் கிடைக்கும்னா, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு தேவையான எல்லா விதமான பொருளும் நம்ம பண்றோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கருப்பு ஓஸ், HDPE ஓஸ், ட்ரிப் ஓஸ் கம்ப்ரஸர், போருக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்டே இருக்குங்க. நாமளே வந்து எல்லா மெட்டீரியலையும் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ அதாவது போருக்கு தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டா இங்கே இருந்தா வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமா, இந்த பைப்ஸ் நீங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த தயாரிப்புங்க. நம்ம சொந்தமா தயாரிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை விலை பாத்தீங்கன்னா டீலருக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் வந்து விவசாயிக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு விவசாயியா இருக்கீங்க, இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம் கம்மியான விலையில குவாலிட்டியா வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆனா அப்படி பாக்க ஆரம்பிச்சிடலாங்களா இந்த ரேட்னு? அதாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சொட்டுநீர் பைப்புங்க. சொட்டுநீர் பைப் பாத்தீங்க அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 50 பைசா இருந்தே கொடுக்குறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எப்படின்னா இவ்வளவு கம்மியான, அதாவது நம்ம சொந்த தயாரிப்புங்க, நம்ம தயாரிக்கிற பொருள் டைரக்டா சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கறனால வந்து அந்த ரேட்டு கொடுக்குறேன். இதே ரெண்டு பேத்துக்கிட்ட மூணு பேத்துட்டு மாறி போகும்போது ரேட் அதிகமா வரலாம். ஓகே, நேரடியா நீங்க வந்து எங்கிட்ட தயாரிக்கிற இடத்துல வாங்கறதுனால உங்களுக்கு கம்மி ரேட்டு கிடைக்கும். இப்ப இந்த சொட்டு நீர் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம்? அதாவது சொட்டு நீர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிறு பயிர் அப்படின்னா நம்ம தக்காளி, மிளகாய், வெங்காயம் இந்த மாதிரி பயிர்லாம் இருக்குங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லையா இந்த சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி 1 அடிக்கு 1, 1.5 அடிக்கு 1, 2 அடிக்கு 1 அப்படிங்கிறது எவ்வளவு வேணாலும் நம்ம பிசினஸ் வேணாலும் பார்த்து ஓட்டி கொடுத்துருவோம். ஆனா அதே ரேட்டு தான். ஒரு மீட்டர் வந்து 5 ரூபாய் 50 பைசா 5 ரூபாய் 50 பைசா மட்டும்தான். எவ்வளவு கேப் இடவுல இருந்தாலும் எப்படினாலும் சரி, கஸ்டமைஸ் நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் சரி மாட்டி வந்துருவேன். ஆனா அதே 5 ரூபாய் 50 பைசா மட்டும்தான் சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளைன் ஓஸ்ங்க. இந்த பிளைன் ஓஸ் வந்து பாத்தீங்கன்னா மரக்கண்ணுங்க, மாப்பழ வாழை இந்த மாதிரி மர வகைகள் இருக்குங்களா, அதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படுங்கிறனால பிளைன் பிளைன் லெட்டர் போடுறாங்க. இந்த பிளைன் லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட்டு 6 ரூபாயில இருந்தே கொடுக்குறாங்க. 6 ரூபாயில இருந்தே கொடுக்குற ஒவ்வொரு கம்பெனி 11 ரூபாய் 12 ரூபாய் விற்குதுங்க. வெறும் 6 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் இருந்து அவ்வளவுதான். பழைய பாதி வெளியே வைக்கிறது ஆமா, ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புங்க, தெளிவா இருக்கும் பொருள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளே வந்து இப்ப புதுசா வந்து இது பாத்தீங்க இல்லையா இன்லைன் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து 2 ஓட்டையும் இருக்கு 4 ஓட்டையும் இருக்கு. ஓகே, சிலிண்டர் வச்சதும் இருக்கு, சிலிண்டர் வைக்காததும் இருக்கு. ஓகேங்க சரிங்களா. அது கஸ்டமைஸ்டுங்க, கஸ்டமர் எப்படி கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அது கிரேட் மாறுங்களா? ரேட் எல்லாம் சேம் தாங்க, ரேட் சேம். மறுபடியும் நீங்க எந்த மாடிஃபை வந்து ஒரு விவசாயிக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அது மீட்டர்ல வந்து எந்த விதமான மாடிஃபையும் கிடையாதுங்க, அதே ரேட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது HDPE ஓஸுங்க. HDPE ஓஸ்னா வச்சுக்கோங்களேன் 1/2 இன்ச்ல ஆரம்பிச்சுங்க, அதாவது 1/2 இன்ச் ஓஸ்ல ஆரம்பிச்சு அதிகபட்சம் அப்படின்னா 3 இன்ச் ஓஸ் வரைக்கும் நம்ம பண்றோங்க. HDPE என்ன ரேட் வருங்க? அதாவது 1/2 இன்ச் ஓஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னா 17 ரூபாய் ஒரு மீட்டர். மீட்டர் 17 ரூபாய் கடையில வேற கடையெல்லாம் என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 26 ரூபாய் 27 ரூபாய் வருங்க. ஓகே சரிங்களா. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா HDPE ஓஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட போகும். ஏதோ 10 வருஷம் ஏதோ ஒன்னா ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 63 கிரேடுங்க, பியூர் வெர்ஜின் மெட்டீரியல். 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு அதாவது கஸ்டமைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி 4 kg 6 kg இல்ல 8 kg வேணாலும் 12 kg வேணும் எவ்வளவு நாளும் ஓட்டி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சொந்தமா தயாரிச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கறதுனால எப்படினாலும் ஓட்டி கொடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ஓஸ்ல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஏர் ஓஸ் இருக்கு, அதுக்கடுத்து வாட்டர் லைன் ஓஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் 1 இன்ச்ல ஆரம்பிச்சு அப் டு 3 இன்சஸ் வரைக்குமே பண்ணி கொடுப்போம். 1 இன்ச்ல மீட்டர் என்ன ரேட் வருங்கண்ணா? 1 இன்ச்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பியூர் வெர்ஜின் மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னா 46 ரூபாய் மீட்டருங்க. ஆமா, எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் இருக்கு. இன்னும் ரேட்டு கூட கம்மி பண்ணி தரலாம். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் அப்படின்னா ஒரு 20 மீட்டர் வேணா கூட எடுத்துக்கலாம். 20 மீட்டர் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, 5 ஸ்டேட் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்கனாலும் சரி உங்களுக்கு வேணும்னா
நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்சல் சர்வீஸ்ல வந்து அனுப்பிச்சுடுவோம். ஓகே. 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடும். எல்லாமே டீலர் ரேட் தான். டீலர் ரேட் தான். ஓகே. டீலருக்கு என்ன ரேட் கொடுக்குமோ அதே ரேட் வந்து அப்படியே விவசாயிகளுக்கும் கொடுத்துறோம். ஓகே. இப்போ கர்போசன் பாத்தீங்கன்னா 1 இன்ச் இருக்கு. நம்ம கிட்ட 1.5 இன்ச் இருக்கு. 1.5 இன்ச் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது, 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, எல்லா சைஸ்லேயும் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம். எப்பயுமே வந்து ஸ்டாக் வந்து நம்மகிட்ட அவைலபிளாகவே இருக்கும். ஓகே, எல்லாமே டீலர் ரேட்டில் தான், டீலர் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்மகிட்ட பிவிசியும் இருக்குங்களா? பிவிசி வந்து சொந்தமாக நம்மளே தயாரித்து வந்து பண்ணிட்டு இருக்கங்க. அதாவது ட்ரிப் ஓஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால சப்லைனுக்கு மெயின் லைனுக்கு வேணும் அப்படிங்கிறனால வந்து இதுவும் வந்து நாமளே சொந்தமாக தயாரிக்கிறோங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவன் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஐஎஸ்ஓ தரத்தோட பண்ணிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிவிசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லைஃப் வரணும், ட்ரிப்போஸ்க்கு வந்து நல்லா தாங்கணும், ப்ரெஷரை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே சொந்தமாக தயாரிச்சிருக்கோம். இப்போ அந்த ஓஸ் பாருங்க, ஜஸ்ட்டு நீங்கள் நல்லாவே உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும், நீங்கள் எவ்வளோ நாள் அழுத்தலாம் சரிங்களா, எவ்வளோ நாள் வந்து அழுத்தலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உடையிறதோ கோடு விழுவுறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வளையுது, நல்லா வளையுது, நல்லா நீங்கள் அழுத்தி பாருங்க, அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் உடையில கீழே போட்டு காலை போட்டு மேலே ஏறி இருக்கலாம். கீழே வந்து இந்த ஓஸை நீங்கள் போட்டுட்டுங்களா பாருங்கடா, இதுதான் குவாலிட்டி பைப், இதுதான் குவாலிட்டி. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ரெஷர் தாங்கும், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், லைஃப் வரும். இதில் இப்போ எல்லா சைஸும் கிடைக்குமாங்கண்ணா? எல்லா சைஸும் இருக்குங்க. அதாவது 1 இன்ச்சில் ஆரம்பிச்சு அப் டு வந்து 8 இன்ச் வரைக்குமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுங்க. 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு 180 இருக்குங்க. 180 பத்து ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுங்க. இப்போ 2 இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெளியே ஏரியாவில் 340-380 வரைக்கும் போயிட்டுருங்க. நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 270 ஸ்டார்டிங். அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த ரேட்டு ரேட் வந்து கம்மியாக தர முடியும். நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பல்க் மீன்ஸ் வந்து ஒரு லோடு வர அளவுக்கு வருது அப்படின்னா டெலிவரி ஃப்ரீ கொடுக்கும், ஃப்ரீயாகவே கொடுப்போம், ஃப்ரீ டெலிவரி டெலிவரி கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா, இப்போ இந்த பிவிசி பைப்ஸுமே வந்து டெலிவரி பண்ணுறீங்க? ஆ, எல்லா அது பிவிசி பைப் மட்டும் கிடையாதுங்க, கருப்போசை தான் சரி, ட்ரிப்போசை தான் சரி, பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுப்போம். ஆனால் இது என்னங்கண்ணா வித்தியாசமாக இருக்குது? அதாவது நம்ம இந்த பழைய காலத்து ஃப்ளைவீல் இன்ஜின் இருக்குங்களா, ஆமாங்க, அதோட மேலே இருக்க அந்த மண்டையை மட்டும் எடுத்துட்டு, அதாவது ஹெட்டை மட்டும் எடுத்துட்டு கம்ப்ரஸர் ஹெட்டை போட்டு ஒரே ஒரு 7.5 HP மோட்டார் அதை வச்சு 2 இன்ஜின் வந்து ஒரே டைமில் ஓடும், ஒரே டைமில் ஓடும். இதனால என்ன பெனிஃபிட்டுங்கண்ணா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 குழி ரெண்டு இருக்கு, ஒரே சர்வீஸ் தான் இருக்கு அப்படின்னா ஒரே சர்வீஸ் வச்சு 2500 குழியும் தாராளமா ஓட்டும், ஒரே டைம்ல ஓட்டலாம், ஒரே டைம்ல. சரி, இப்ப அதை ஆன் பண்ணி காட்டுங்க, ரெண்டு ஓடுதான்னு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஒரே டைம்ல 2 இன்ஜின் ஓடுதுங்க, ஒரே டைம்ல இதை 7.5 மோட்டரை போட்டு 2 இன்ஜின் ஓடுது. ஓகே ஓகே, இதுல அவுட் புட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு அதிகமா வரும். இந்த அளவுக்கு அவுட் புட் ரெண்டுலயுமே வரும். ஓகே, இப்ப இந்த ஏரை வந்து போர்க்குழியில போட்டோம்னா போர்க்குள்ள அனுப்பிட்டு தண்ணி எடுத்துக்கலாம், அழிவு ஃபுல்லா தண்ணி வரும். இது கம்ப்ரஸரை கம்பேர் பண்ணும்போது எந்த வகையில் இது அட்வான்டேஜாக இருக்கும்? அதாவது கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பிஸ்டன் ரிங்ஸ் மாற்றணும், ஆயில் மாற்ற அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அது ஒரு 2000-4000 செலவு அந்த மாதிரி, இதில் எதுவுமே செலவே கிடையாது. ஓகே ஓகேங்களா, சரிங்களா. ஜஸ்ட் நம்ம இந்த நம்ம காருக்குலாம் மாற்ற ஆயில் இருக்கு இல்லையா, பழைய ஆயில் அந்த பழைய ஆயில் ஊற்றினாவே போதும், அப்போ மெயின்டெனன்ஸ் வந்து இல்லை, கம்மியாக இருக்குங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ எனக்கு ரெண்டு வேணாம், ஒன்று மட்டும் போதும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதாவது ஒன்று மட்டும் வேணுனீங்கன்னா ஒரு இன்ஜின் ஒரு 5 HP மோட்டர் வந்து போட்டு கொடுப்போம். ஓகே, இதுலேயே வந்து இல்லை எனக்கு ஒரு 6 போர் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணி அக்ரி யூஸ் பண்ற கம்பர்ஸ்னா அப் டு 15 HP 20 HP வரைக்கும் இருக்கு, 20 HP வரைக்கும், 20 HP வரைக்கும் நம்ம இப்ப இந்த 1.5 HP மோட்டார்லாம் 1.5 HP கம்பர்ஸ்லாம் என்ன ரேட் வருங்க? 1.5 HP கம்பர்ஸ்னா 12500 தான் இருக்கு நமக்கு, 12500 தான் இருக்கு. ஓகேங்க, அடுத்து பாத்தீங்கன்னா 2 HP இருக்கு, 5 இருக்கு, 7.5 பிரஷர் இருக்கு. நம்ம கிட்ட இது என்ன ஒரு விஷயம்னா, ஹை பிரஷரா இருந்தா சரி நார்மலா இருந்தா சரி ரெண்டுமே ஒரே ரேட் தான். ஓகே, இந்த டீலர் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை பிரஷர்னா ஒரு ரேட்டு, நார்மலாக ஒரு ரேட்டுமாங்க. இது மேனுஃபேக்சரிங் யூனிட், தயாரிக்கிற இடம் சரிங்களா, இங்கே வந்து ரெண்டுமே ஒரே ரேட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு போர் போட்டிங்க அப்படின்னா போர் போட்டுட்டு ஜஸ்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும், அதுக்கு என்ன ஈல்டு இருக்குது, எவ்வளோ என்னன்னு பார்த்து வாட்டர் ஓஸ்லேருந்து ஏர் ஓஸ்லேருந்து அது தண்ணி எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, மோட்டர் கம்பர்ஸ்லேருந்து A to Z கேசிங் பைப்லேருந்தே கொடுத்துருவீங்க எல்லாமே, A to Z ஸ்பாட்டுக்கே கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு அங்கே எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதாவது எப்படி இருக்குது, நல்லபடியா தண்ணி வந்துச்சா என்ன ஏதுன்னு விவசாயி கிட்ட வந்து ஃபீட்பேக் வீடியோ எடுத்து தான் நாங்க வருவோம். எல்லா வேலையும் நீங்களே பார்த்து, எல்லா வேலையும் நம்மளே பார்த்து வருவோம். அப்போ ஒரு போர் போட்டாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணா போதும்னா, போர் போட்டீங்கன்னா ஜஸ்ட் எங்களை காண்டாக்ட் பண்ணி எவ்வளவு ஆள் இருக்கு, எவ்வளவு தண்ணி வந்துச்சு, இதான் டீடைல்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கு எவ்வளவு பைப்பு போடணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத எல்லா விதமான
ஆலோசனையிலேயே நாமளே கொடுத்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து உங்கள் ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம டெக்னீஷியன் அனுப்பிச்சு இறக்கி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லபடியாக இருக்கா என்னென்னு அவங்க கிட்ட அதாவது விவசாயிங்க கிட்ட ஃபீட்பேக் வீடியோ எடுத்துகிட்டு வந்தது எடுத்துட்டு அங்கிருந்து நம்ம ஆளுங்க கிளம்புவாங்க. சார் இது என்ன மிஷினுங்க சார்? இது சார் அதாவது வந்து பவர் சப்ளை இல்லாத இடம் இருக்குங்களா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினுங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்பே ஆட்டோ இன்ஜின் இருக்கு இல்லையா, அது இன்ஜினை எடுத்து நம்ம கொஞ்ச நாள் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இன்ஜினுங்க, இது நம்ம டெமோக்காக வச்சிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைவீல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் செலவாகுங்க, ஆனால் இது 1 லிட்டர் டீசலுக்கு 2.5 மணி நேரம் ஓடுங்க. 1 லிட்டர் டீசலுக்கு 2.5 மணி நேரம் ஓடும். இப்போ இதுதான் டேங்க் ஃபில்லிங்க்கு, டேங்க் ஃபில்லிங்க்கு டேங்க். ஓகே, ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைவீல் டைப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குனடிச்சு கையே உடஞ்சு போயிடும். ஆமாம் ஆமாம், இது அப்படி கிடையாது. இதை வீட்டில் சின்னங்க பெரியவங்க யாருனாலும் வந்து ஆன் பண்ணலாம். ஓகே, இது எப்படி ஆன் பண்ணுறாங்க, ஈஸியாக ஆன் பண்ணலாங்க, அதை ஆன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணுறது இதான் ப்ராசஸ், அவ்வளோதான். ஆஃப் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த புல் மட்டும் தான். ஆமாங்க, ஜஸ்ட் ஒரே டைம் புல் பண்ணால் போதும், ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போ இதனோட அவுட்டு தண்ணி வரதையும் பார்த்து காட்டிடலாம். இப்போ வெளியவே பார்த்தீங்கன்னா 900 அடி வந்து ஏர்வோஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 540 அடி போய் தண்ணி வந்துருக்கு. ஓகே சரிங்களா, அது எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த கரண்ட் இல்லாத ஏரியாவுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் வச்சிருப்பாங்க ஒரு சிலர், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு. ஓகே, ஆனால் நம்ம கிட்ட இருக்க பொருள் எல்லாமே ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கு, குவாலிட்டியாக வச்சிருக்கீங்க இல்லையாங்கண்ணா. வெளியே வாங்குறத விட பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-30% வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து சேவ் ஆகும், அவங்களோட பணம் வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, ஆனால் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த பைப்பாக இருக்கட்டும் இல்லை ஓஸாக இருக்கட்டும் பிவிசிலையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்குறாங்கன்னா அனுப்பி வைப்பீங்களா, எப்படி அனுப்பி வைப்பீங்க? இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்லேருந்து கேட்டாலும் சரிங்க, 5 ஸ்டேட் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஃபோன் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு எல்லா ஆலோசனையும் சொல்லுவோம். ஆலோசனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிரான்ஸ்போர்ட் மூலமா, இப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க, ஏகேஆர் இருக்குது, கேபிஎம் இருக்குது, எம்எஸ்எஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்களோட அட்ரஸ் மட்டும் என்ன சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து அதாவது உங்கள் நியரஸ்ட் ஏரியாவில் வந்து நாங்கள் மெட்டீரியல் அனுப்பிச்சுட்ருவோம். ஓகே, அனுப்பிச்சுட்டு எங்கள் டெக்னீஷியன் அனுப்பிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு. ஸோ ஃபிட்டிங் வரைக்கும் அவங்களே வந்து பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததில் என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் கீழே வந்து சாரோட நம்பர் வந்து இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், பார்த்துட்டு கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சார் நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி.